முடியாது கர்ஸ், என்னால முடியாது. நான் ஒரு நாளா என்னால வருஷம் பூரா வேட்டை கட்டிக்கிட்டு சன்னியாசி மாதிரி ஆபீஸ் போடுறதுக்கு என்னால முடியாது. மாடர்ன் யங்ஸ்டர் நான். மண்ணாம் கட்டி அவ மாசம் 850 ரூபாய் சம்பளம் தரான். உன அண்டர்வேர்லயே ஆபீஸ் வரச்சனா கூட போடா. என்னடா குடிமுழுகி போச்சு? ஆமா சொசைட்டில எனக்கு இருக்க ரெஸ்பெக்டே போய்டும். டேய் வேலை இல்லன்னா தான் உன்னை ஒரு பய மதிக்க மாட்டான் இந்த சொசைட்டில. பேசுறான். டேய் வயசு வந்த தங்கச்சி இருக்கா வீட்டுல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஞாபகம் வச்சுக்க. எத்தனை புழுகு 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 நாக்க வெண்ணு போட போயிருக்கு. புழுகரத்துல தப்பே இல்லடா. வள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும். அதுவும் புத்திசாலித்தனமா. இசு உலகத்துல முன்னுக்கு வரணும்னா கொஞ்சம் புழுகலாம், ஆனா யாரும் ஏமாத்த கூடாது. அவ்வளவுதான். முயறங்கள். நான் வேலை எதுவும் பண்ணித்தான் போறேன். என் முகத்துல முடிக்காத போ. அங்கல் யூ சூஸ் பிட்வீன் தி டூ, யுவர் மாடர்ன் ட்ரெஸ் ஆர் மாடர்ன் பிரெட். என்ன சொல்ற சார்? வந்தே மாதரம். அப்படி வா வழிக்கு. ஐ லைக் இட். நல்ல பையன். வாய் தர. என்ன தர்றீங்க? தெர்மாமீட்டர் என்ன பண்ண? நாளைக்கு 3:30 மணிக்கு ஸ்டேடியத்துல ஃபுட்பால் மேட்ச். 6 பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். தார தப்பட்டையோட போய் தூள் கிளப்பிடணும். நுங்கம்பாக்கம் பேரையே நில நிறுத்திடணும். நாளைக்கு ஆபீஸ் இருக்குடா. டேய் அறிவு கட்டவனே, ஆபீஸ் முக்கியமா ஃபுட்பால் மேட்ச் முக்கியமா? ஆமாடா, உனக்கு என்னடா பாட்டனோட பூர்வீக சொத்து இருக்கு. 7 தலைமுறைக்கு நீத்தி நாளே காணும். பேசுற நமக்கு சொல்லு. அதானே நம்ம மேனேஜர் பர்மிஷன் வாங்கத்துக்குள்ள தாவத்து தந்துபடுமே. ஐடியா. ஒரு 3 மணி சுமா இருக்கு, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு எல்லார் ஆபீஸ்க்கும் நானே போன் பண்ண. டேய் எங்க தாத்தா ஏற்கனவே இழுபறி கேசுறா. சரி அவரையே சீரியஸ் ஆக்கிறா. டேய் எனக்கு ஒரு சித்தப்பாடா, அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. சரி அவ்வளவுதானே, ஆளையே தீர்த்துறா. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான், வேற யாரும் இல்ல. அவ யாரோடய ஓடி போயிட்டான்னு சொல்லுவா? அடி பல்ல ஓடுப்ப ராஸ்கல். டேய் நேத்துக்கு தான் எங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாங்கடா, மண்டையில வேற அடிடா. ஓகே உங்க அம்மாவுக்கு மண்டையில அடி. நாளைக்கு எல்லார் ஆபீஸ்க்கும் கரெக்டா 3 மணிக்கு போன் வரும். கரெக்டா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கடா, அப்புறம் மாத்திக்கிட்டு சொல்லிட போற. வெரி குட் சந்திரன். நான் சொந்த விஷயமா வெளியே போகணும். லாயர் வருவாரு, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, வாங்கி வச்சுக்கோ. எத்தனை மணிக்கு வருவா சார்? 4:30 மணிக்கு வருவார். 4:30? ஆமா. ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஆஹா, ஐயோ அப்படியா? யாருக்காவது சீரியஸா இருக்க சார்? அதை நான் பாத்துக்கிறேன். எஸ் சந்திரன், நான் அனுப்புறேன். ஓகே. என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லப்பா, நம்ம முன்னாடி குடவுன்ல ஏற்றுமதிக்காக வச்சிருந்த சரக்கெல்லாம் போன வாரம் மழையில டேமேஜ் ஆயிடுச்சான். நீ என்ன பண்ற? லாயர் வரதுக்குள்ள மண்ணடிக்கு போய் அதை அட்டன் பண்ணு. மண்ணடி மண்ணடி மண்ணடி. ஹலோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி யார்? அப்படியா? அடடா அனுப்பி வைக்கிறேன். இத்தனை வயசுக்கு மேல எங்க அம்மா வழக்கி விழுந்துட்டாங்களே சார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா சார். அம்மா அழாதப்பா, கம்போஸ் யுவர்செல்ஃப். நீயே தளர்ந்துட்டா எப்படி? உடனே புறப்படு. உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்டாமே? ஹார்ட் பேஷண்டா? அது வேற சொன்னானா? அம்மா நீ மண்டைய போட்டுட்டு என் மண்டை ரெடியை தூக்கி போட்டு நீ போயிட்டேன்னு நான் என்னம்மா பண்ணுவேன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நானே என் கார்ல உங்க வீட்டுல போய் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் டாக்ஸிக்கு சிப்பிச்சுட்டு போறேன். எங்க அம்மாவாக வேண்டிக்கிங்க, அது போதும். போறேன் சார். ஓகே, வருவாரு. அவனை தூக்கி உடம்புல போடு. சரி நீ போப்பா.
சார் நம்ம மண்ணடி கோடு மண்ணடி பின்னாடி முன்னாடி அம்மா தான் நீ போ சார் இதப்பா சார் இத செலவு கிச்சுக்க வேண்டாம் சார் நான் உங்க அப்பா மாதிரிப்பா அது வேணும்னா இருக்கு இது வேண்டாம் சார் நான் சொன்ன கேளு சரி என்ன தேடுற உங்க காலை தேடு இந்த இதே காலை நினைச்சுக்க நல்ல நல்ல என்னப்பா முருகா ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற அவன் உண்மையான நாணயமான பையன் அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன் ஜாக்கிரத வணக்கம் சார் கமியர் இது வந்துட்டு சார் சார் பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் அக்செப்ட் பண்ணி லெட்டர் அமைச்சிருக்காங்க மண்ணடி கூட நம்ம காரணம் கூட நஷ்டம் இல்லை சார் எல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகிடும் வக்கீல் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் டயல வச்சிருக்கேன் அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு ஏன் அம்மாவுக்கா சார் ஆமா உனக்கு இருக்கிற ஒரே அம்மா தலைவர் அடி ஆனா பயப்படும்படியே ஒண்ணும் இல்லை சார் எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் டாக்டர் உதயமூர்த்தி ஓஹோ அந்த அமெரிக்கா டாக்டரா இல்ல இவர் அமைஞ்சுக்கிற டாக்டர் அவர் டெலிபோன் நம்பர் என்ன நான் போன் பண்ணி பேசணும் அவர் டெலிபோன் இல்ல சார் டெலிபோனே கிடையாதா அவர் என்ன அமைஞ்சுக்கிற டாக்டரா அம்ஜி டாக்டரா சொல்லு மேன் டாக்டரா கம்பவுண்டரா கம்பவுண்டர் படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க சார் ஐ சி ஐசிஎஃப் டீமுக்கு அகைன்ஸ்டா பெனாலிட்டி கொடுத்த அந்த ரெஃபரி என்ன பண்ணலாம்னு நினைக்கிற கட்டி வச்சு உடைக்க வேண்டாம் அவனே நீங்க என்ன சொல்லீங்கன்னு புரியல சார் அடிபட்டு கிடக்கும் போது யாராவது ஃபுட்பால் மேட்ச் போவாங்களா சார் போய் சொல்றேன் அப்பா மாதிரி அப்பா மாதிரி சொல்லி டூப்பா விடுற எஸ் சார் நோ சார் என்ன மேன் எஸ் சார் நோ சார் அப்பா மாதிரி சொன்னது எஸ் சார் நோ சார் என் கண்ணால உன்னை நான் பார்த்தேன் என்னைய சார் எஸ் எலியஸ் ரோடு பேண்டுக்கார மாதிரி வாயில எதையோ வச்சு ஊதுற கேலரியில இருக்கிற பசங்க எல்லாம் கூத்தாடுறானுங்க இங்க இருந்து சிகரெட் எடுத்த இப்படி கையில வச்ச இப்படி அடிச்ச உடனே அது போய் வாயில உட்காந்துது இங்க தீப்பட்டி இங்க குச்சி அப்படி இப்படின்னு என்னமோ பண்ண அதுக்கப்புறம் சிகரெட் குப்பு குப்புன்னு பத்துச்சு அங்கேயே வந்து உன்னை நான் பள்ளி போட்டிருப்பேன் குப்பு குப்பு இடத்துக்கெல்லாம் வந்தா மரியாதை கம்மி ஆயிடுமே விட்டுட்டேன் உன்னுடைய சர்க்கஸ் செல்லும் உள்ள எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன் கெட் அவுட் கெட் அவுட் ஆஃப் மை சைட் ஓகே சார் ஐ வில் கெட் அவுட் சார் ஒண்ணு சார் கண்டால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே கிரேக் மீது அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க சார் அரிஸ்டாட்டல் பேரை சொல்லி நான் அடிச்சு கொள்ளுடுவேன் நேத்து ஃபுட்பால் மேட்சுக்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன் அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம் ரெட்ட வேஷம் நேத்து நீங்க என்ன பார்க்கும்போது கலர் கலரா பேண்ட் சட்டை போட்டுருந்தா சார் என்ன
மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா நீங்க பாத்தீங்களா? மீசை இருந்ததா சார்? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதை பார்க்காம விட்டீங்களா சார்? மீசை இருந்திருக்கா? இருந்திருக்கவே இருந்திருக்கா. ஏன்னா நேத்து நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன், ஐயம்பேட்டை அருளை நம்பி கலியப்பெருமாள் இந்திரன், இவன் ஐயம்பேட்டை அருளை நம்பி கலியப்பெருமாள் சந்திரன். அவனுக்கு மீசை இல்ல, இவனுக்கு மீசை இருக்கு பாருங்க. சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ? ரெட்டை பிறவிகள். அப்படி இப்படி முன்னாலே பின்னாலே எல்லாரும் சார், எல்லாரும் எல்லாரும் அப்படியே குழம்பி போயிடுவாங்க சார். நீங்க நிஜமாவே கேக்குறதுலயே நம்பலயே நல்லா தெரியுது சார். இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்தில் உயிரோட வாழணுமா சார்? வேண்டாம் சார், வேண்டாம் சார். அவரே சார், அவர் சார் கேஸ் பாஸ்கி மேசைக்கிட்டே இருக்கு, ஃபைலில் அப்பாவிட்டே கொடுத்துருவேன். என் சம்பளத்தில் ஏதாவது பாக்கி இருந்தா ஏதாவது அநாத்த வருஷத்துல தானம் பண்ணிடுங்க சார். சார் நாளைக்கு மாதிரி பேப்பரில் கடலில் மூழ்கி ஒரு வாலிபம் வரணும்னு வரும் சார். அந்த வாலிபம் நானா தான் சார் இருப்பேன். அவரே சார், அவர் கூப்பிட்டீங்களா சார்? நில்லுப்பா, ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. வயசாயிட்டாலே ஒண்ணு கொண்டு போட்டு குழப்பி தலையை பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ சின்னவன், உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டா அசிங்கமா இருக்கும். இதையதான், இதையே காலா நினைச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. என்ன மன்னிச்சிடு, சீட்டு போட்ட சீட்டுக்கு போப்பா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஹரிச்சந்திரனையே சந்தேகப்பட்டுட்டியடா அறிவு கெட்டவனே. முருகா, என்ன மாதிரி வயசான கிழவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டுக்கு